சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுக்கீரை, முளைக்கீரை, சிகப்பு தண்டிக்கீரை, பச்சை தண்டிக்கீரைன்ட்டு இதெல்லாம் சாதாரணமாக வரக்கூடியது. இதெல்லாம் நம்ம வந்து விதை போட்டு வர்றது. விதை போடாமையே தானாகவே இயற்கை நமக்கு கொடுக்குற சில கீரை வகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக வச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோடய ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை, இதை பர்ஸ்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை. எங்கள் வீட்டில் நிறைய இடத்துல இந்த கீரை வந்து வளர்ந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கீரை சம்மரில் நிறையா வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நிஜமாக நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இதில் வந்து கூட்டு பண்ணாங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கீரை பருப்பு கீரை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வளரும், நீங்கள் வந்து விதையெல்லாம் போட தேவையில்லை. சம்மரில் தானாக முளைச்சி வரக்கூடிய ஒரு கீரை தான் இது. நீங்கள் வந்து இது எல்லா காலத்துலேயும் பார்க்கலாம், ஆனால் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்கும். லைட்டாக தண்ணி லைட்டாக நீங்கள் வந்து சாதாரண மண்ணில் தெளிச்சு விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டில் இந்த கீரை இருக்கான்னு பாருங்கள். இலைகள் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்து கண்டுபிடிக்கலாம். சில நேரங்களில் பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக எல்லோ கலரில் பூக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பருப்பு கீரைன்றதை கண்டுபிடிக்கலாம். இந்த கீரை வந்து கண்டிப்பாக வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைச்சு பாருங்கள். இது எப்படி சமைக்கிறதுங்கிற வீடியோ வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கீரை இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தரப்பசலை கீரை. குட்டி குட்டியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வந்து மணிமணியாக சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது தரப்பசலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லோ கலரில் குட்டியாக பூக்களும் பூக்கும். இது நீங்கள் லைட்டாக இந்த கீரையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புளிக்கும். இதை நீங்கள் வந்து லைட்டாக கசக்கி பார்த்தீங்கனாலும் ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து தரப்பசலை கீரைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான குக்கிங் வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற கீரைகள் தான். இதெல்லாம் தானாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளைச்சி இருக்கும். இந்த மாதிரி கீரைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தரப்பசிலை வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்க நிறையாவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இங்கே அடுத்ததாக பார்த்துட்ருக்குது சாரணக்கீரை. இந்த சாரணக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே நல்லதும்பாங்க. இந்த ஸ்கானரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்குல்ல, இதை பார்த்து நீங்கள் வந்து சாரணக்கீரைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கீரையுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கிரியேட்டின் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா இதுக்கான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கீரையும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இது வந்து தோட்டத்தில் வந்து தென்படும். இந்த கீரையும் வந்து தூக்கி போட்டுறாதீங்க, சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் இயற்கை நமக்கு வந்து கொடுக்குற கிஃப்ட்டு. இந்த சம்மரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உடம்பை நல்லா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லது. அடுத்தது மணத்தக்களி. மணத்தக்களி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி விதை போடாமையே வரும். எங்கள் வீட்டில் என்றைக்குமே நாங்கள் வந்து விதை போட்டதே கிடையாது மணத்தக்களிலாம். மணத்தக்களி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக வந்து வரக்கூடிய ஒரு செடி தான். இது எல்லா சீசனுக்கும் வரும். வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வரும். உங்களுக்கு நல்ல ஒரு பூ பூத்து இலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா ஒரு காடு மாதிரியே நிறையா வந்து மணத்தக்களி வளர்ந்து கிடக்கு எங்கள் வீட்டில். இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. நான் காட்டுற எல்லா கீரைகளுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் நிறைய இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த கீரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரக்கூடியது. நீங்கள் விதைகள் எதுவும் பெருசாக போடலாம் இந்த கீரைகள்லாம் வரும். உங்களுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியலனா அப்படின்னா நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள். நீங்கள் பார்த்து இதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புண்ணு, அதுக்கப்புறம் குடல் புண்ணு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்களி கீரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குப்பைக்கீரை. குப்பைக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரக்கூடியது தான். இது பேர் தான் குப்பைக்கீரை, பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பூ மாதிரி வரும், அதிலே விதைகளும் வரும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையும் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா சாப்பிடக்கூடிய கீரைகள் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு உணவாக எடுத்துக்கோங்க. இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு கண்டிப்பாக சேரணும். இந்த கீரைகள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும், அவங்க தோட்டத்தில் இருந்துச்சுனாலும் அதை வந்து சாப்பிட்டும். இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய தகவல்கள்லாம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.